இரண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களே உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம இலக்கண பயிற்சி புத்தகத்துல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா வரிசைப்படுத்துதல். வரிசைப்படுத்துதல் அப்படினு சொன்னா என்ன அப்படினா எழுத்துக்களை நம்ம வரிசைப்படுத்துவோம். என்ன வீட்ல ஒரு பொருட்களை கூட நம்ம என்ன செய்வோம், வீட்ல அழகா புத்தகம் தனியா நோட் தனியா அப்படியே வரிசையை நம்ம அடுக்கி வைப்போம். ஒரு வரிசை வைக்கும்போது தான் அது வந்து ஒரு அழகை என்ன செய்யும் கொடுக்கும். நம்முடைய எழுத்துக்கள்லையுமே அதே போன்று ஒரு வரிசை முறை இருக்குது. அந்த வரிசை முறையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதை வந்து இன்னைக்கு திரும்பவும் நினைவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு வரிசைப்படுத்துதல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. உயிரெழுத்துக்கள் 12 என்னதே, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ, எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருக்கும் தெரியும். அந்த 12 உயிரெழுத்துக்குடையும் இக்கு அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ககர வரிசை. என்ன வரிசை கிடைக்கும், ககர வரிசை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்கம்மா. மெய்யெழுத்துக்கள் எத்தனை, 18. அதில் முதல் எழுத்து என்னது, இக்கு. இந்த இக்கு 12 உயிரெழுத்துக்களோடும் சேரும்போது நமக்கு 12 என்ன எழுத்துக்கள் என்ன செய்யும், புதிய எழுத்துக்கள் கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்வோம், உயிர்மை எழுத்துக்கள். அந்த உயிர்மை எழுத்துக்களில் இப்போ அந்த கா அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து 12 உயிரெழுத்தோடு சேரும்போது நமக்கு ககர வரிசை எழுத்து கிடைக்குது. க கா, கி கி, கு கு, கே கே, கை, கோ கோ, கௌ. 12 உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கிது, ககர வரிசைன்னு சொல்லுவோம். இங்கே உங்களுக்கு புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே போல தான், இங்கு வரிசை, இச்சு வரிசை, இட்டு இத்து இந்தின்னு பகர பா வரிசை கொடுத்துருக்காங்க. என்ன வரிசை, பா வரிசை. இப்போது பா வரிசைனா என்ன, அதே போல தான், அ ஆ இ ஈ, அதாவது இப்பு. இப்பு அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்தோடு 12 உயிரெழுத்து. நல்லா புரியுதாம்மா, இப்போ அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்தோடு 12 உயிரெழுத்து சேரும்போது நமக்கு 12 உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாவரிசை. பாவரிசை என்ன வரும் பாருங்கள், இப்பு வந்து ஆவோடு சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கி, பா. இந்த இப்பு ஆவோடு சேரும்போது கவனமாக கணிச்சுடுங்க, பா. இந்த இப்பு வந்து ஈயோடு சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, பி. இந்த இப்பு ஈயோடு சேரும்போது நமக்கு பி. இந்த இப்பு ஊவோடு சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, பூ. இந்த இப்பு ஊவோடு சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, பூ. இந்த இப்பு பாருங்கம்மா, நல்ல கவனமாக கவனிச்சிடுங்க, இந்த இப்பு ஏயோடு சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, பே. இந்த அதே இப்பு ஏயோடு சேரும்போது நமக்கு ரெட்ட கொம்பு, பே. அதே இப்பு ஐயோடு சேரும்போது நமக்கு பை கிடைக்குது. அதே இப்பு ஓவோடு சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, போ. இதே இப்பு ஓவோடு சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, போ. இதே இப்பு அவ்வோடு சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, பவு. இப்படி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. உயிரெழுத்துக்கள் 12 வந்துட்டோம்மா, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. 12 உயிரெழுத்துக்கள். இது வந்து ஒரே ஒரு இப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு மெய்யெழுத்து, ஒரே ஒரு மெய்யெழுத்து. இந்த 12 எழுத்தோடு சேர்ந்து நமக்கு 12 உயிர்மை எழுத்துக்கள் என்னெல்லாம் பாருங்கள், ப பா, பி பி, பு பு, பே பே, பை, போ போ, பௌ. இப்போது புத்தகத்தை கையில் எடுத்துக்கிடுங்க.
இங்க ஒரு மரம் கொடுத்துருக்காங்க. அந்த மரத்துக்குள்ள சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த பா வரிசைக்கு ஏற்ற சரியான சொற்களை எடுத்து எழுதணும். முதல்ல பாவுக்கு பாருங்க, அங்கே என்ன இருக்குது? பாக்கு என்ன இருக்குது? படம். பாக்கு என்ன இருக்குது? படம். பா, பாம். பி, பின்னால். பி, பீமன். பு, புதர். பூ, பூ அப்படிங்கிறது ஒரு சொல். இப்படி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அந்த வரிசைக்கு ஏற்ற சொற்களை இங்கே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கணும்? எழுதியிருக்கணும். சரிதானம்மா, எழுதியிருப்பீங்களா? இந்த 63வது பக்கம் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இந்த சொற்களை எடுத்து அழகாக இந்த பா வரிசையில் என்ன செஞ்சிருந்தோம்? எழுதிடணும். எழுதுறவங்க அடுத்தது பாருங்க, 64வது பக்கத்தில் உங்களுக்கு இதே தான் சா வரிசை கொடுத்துருக்காங்க. இந்த சா வரிசை அப்படிங்கிறது என்ன செய்யுது? இச்சி. இந்த இச்சு கூட 12 உயிரெழுத்துக்களும் சேர்ந்து நமக்கு 12 உயிர்மை எழுத்துக்களை என்ன செய்து கொடுக்குது. இது என்னது? ச, சா, சி, சி. இப்போது இந்த வரிசை இங்கே கொடுக்கப்பட்ட சொற்களை எடுத்து நீங்கள் அழகாக என்ன செஞ்சிடணும்? எழுதிடணும். அடுத்தது உங்களுக்கு 65வது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? மா வரிசை. இங்கே என்ன செஞ்சுருக்காங்க? அந்த உதடு கொடுத்துருக்காங்க படம், அதுக்குள்ளே சொற்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்து எங்கே எழுதணும்? இந்த பல்லுக்குள்ளே எழுதணும். இதே உங்களுக்கு இது புரிஞ்சு அப்படிங்கன்னா, நீங்கள் இதே வரிசையில் எல்லா வரிசையிலையும் உங்களால் என்ன செய்ய முடியும்? புரிஞ்சு எழுத முடியும். இது வந்து நீங்கள் எப்படி எழுதணும்? நல்லா வரிசையை புரிஞ்சிக்கிட்டு அப்புறமா அந்த சொற்களை எடுத்து இங்கே என்ன செய்யணும்? எழுதணும். நீங்கள் 2வது வகுப்பு எல்லாமே நல்ல பிள்ளைங்க எழுதிடுவீங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்கள். இது நம்ம வந்து பாடப்பகுதியில் ஏற்கனவே எண்கள் என்ன செஞ்சிட்டோம்? கற்றுக்கொண்டோ. அதை திரும்ப நினைவுபடுத்துறதுக்காக தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? எண்கள் கொடுத்துருக்காங்க. ஓ இன்று 1, இப்படி எண்கள் இப்படி 1 போட தெரியணும். ஓ இன்று 1, 2 இப்படி போட்டுட்டு ஈ ரா இண்டு 2. இது வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீ அப்படின்னா, நம்ம பாடப்பகுதியில் ஏற்கனவே இது கற்றுக்கொண்டு நீ எழுதி எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இங்கே 1, 2 எழுதணும் செய்யணும். அதே நேரத்தில் எண், அதாவது வரிசை எண்ணையும் போட தெரியணும். அதை எழுத்தாலையும் என்ன செய்யணும்? எழுத தெரியணும். சரியாம்மா? அடுத்தது உங்களுக்கு இங்கே 67வது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? அதுவும் அதே தான், எண்ணாலும் எழுத தெரியணும், எழுத்தாலும் எழுத தெரியணும். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 பாயித்து, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வாய்விட்டு சொல்லி பார்க்கணும். அப்புறமா இந்த இடத்துல என்ன செய்யணும்? நீங்கள் எண்களையும் எழுதணும், எழுத்துக்களையும் எழுதணும். அப்படி தானே? சரிதானம்மா, எழுதிடுவீங்க தானே? அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், பொறுத்துக. இப்போ உங்களுக்கு வந்து எழுத்துக்களை ஏற்கனவே கற்றுக்கொண்டீங்க. இதே நான் சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாம்மா, எழுத்துக்களை பொருத்துதல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல உங்களுக்கு ஞா கொடுத்துருக்காங்க. ஞா அப்படிங்கிற ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதில் வந்து என்ன இருக்குது? இது 2 எப்படி நம்ம பிரிப்போம்? அதில் என்ன இருக்கும்? ஒரு மெய்யெழுத்து இருக்கும், ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து தான் நமக்கு உயிர்மை எழுத்து கிடைக்கிது. அதாவது 2 எழுத்துக்கள் இணைந்து தான் நமக்கு வந்து உயிர்மை எழுத்து கிடைக்கிது. அப்போ இதில் எந்த 2 எழுத்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இஞ்சி, இதில் ஞா அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்கும் இதில் எழுத்து? இஞ்சி அப்படிங்கிற மெய் எழுத்து. என்ன எழுத்து? மெய் எழுத்து. என்னது? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி. இஞ்சிங்கிற மெய் எழுத்து. இப்போ இதை சொல்லி பாருங்கள், ஞா சொல்லி பார்க்கணும். வாய விட்டு சொல்லி பார்த்தா என்ன கிடைக்கும்? ஞா. ஆ, என்ன ஒலி வருது? ஆ. அப்போது இஞ்சு கூட்டல் ஆ சேர்ந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஞா கிடைக்குது. அப்போது இது எங்கே இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சி கோடு போட்டு என்ன செய்யணும்? இணைக்கணும். அப்படி இணைக்கணும்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எழுத்துக்களை இதை மாதிரி பிரிக்க தெரியணும். பாருங்கள், நவ், 3 சுழி, நவ். இப்போ நவ் அப்படின்னு சொன்னாலே இதில் நவ் ஔ வரிசை அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அப்புறமா இதில் மெய் எழுத்து என்ன இருக்குது? 3 சுழி, இன். அப்போ பாருங்கள், 3 சுழி இன், ஔ. 2 சேரும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது?
now இப்போ இப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சா தான் உங்களால பொறுத்துக பொறுத்த முடியும் அடுத்து எழுத்து என்ன பாருங்க சா சா அப்படினாலே அங்க என்ன இருக்குது இச்சி என்ன இருக்குது இச்சி இப்போ நம்ம சொல்லி பார்க்கணும் சா ஆ என்ன ஒலி வருது ஆ அப்ப பாருங்க இச்சு குட்டல் ஆ சா இப்படி நீங்க எல்லா எழுத்துக்களுக்கும் நீங்க என்ன செய்யணும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா கோடு போட்டு என்ன செய்யணும் இணைக்கணும் சரிதானமா எல்லாரும் எழுத்த நீங்க கற்று கொண்டிருக்கீங்க அதனால அழகா என்ன செஞ்சுடுவீங்க இணைச்சிடுவீங்க அடுத்து 69வது பக்கத்துல நீங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி கண்டுபிடிச்ச அந்த எழுத்துக்களை அதே போல இங்க கொடுக்கப்பட்ட சொற்களுக்கும் அதே போன்று கண்டுபிடிச்சி அந்த கட்டத்துல என்ன செய்யணும் நிரப்பணும் இப்போ நாம என்ன செஞ்சோம் இங்க கண்டுபிடிச்சி பொருத்துணும் இணைச்சோம் அதே போல தான் இங்க கண்டுபிடிச்சி என்ன செய்யப் போறோம் அந்த கட்டத்துக்குள்ள நீங்க என்ன செஞ்சிரணும் எழுதிரணும் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கீங்க இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம வரிசை படுத்துதல் பார்த்தோம் பாவரிசை சாவரிசை அப்புறம் மாவரிசை அடுத்து நம்ம எழுத்துக்களை பிரிச்சி பொருத்துதல் இங்க என்ன செஞ்சிட்டுறோம் எழுத்துக்களை பிரிச்சி அந்தந்த கட்டத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கணும் எழுதி இருக்கணும் சரியாமா செய்வீங்க தானே எல்லாரும் இந்த புத்தகத்துல சொன்னத கரெக்ட்டா என்ன செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்கும் போது உங்களால என்ன செய்ய முடியும் தமிழ ரொம்ப அழகா என்ன செய்ய முடியும் படிக்கவும் எழுதவும் முடியும் சரியாமா நன்றி குழந்தைகளே